ஹாய், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு, சமையல் வீடியோ போட்டு. அதனால சரி, இனிமேல் இருந்து ரெகுலரா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு புதுசான ஒரு டிஷ், அதாவது நானே வீட்டுல இருக்க சமைச்சது கிடையாது, நானே ஒன்ல பார்த்து புதுசா ட்ரை பண்றேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்றது, சில்லி இட்லி. அதுக்காக பாத்தீங்களா, இட்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சில்லி இட்லி சில்லி இட்லி தான், அது நான் தான் கரெக்டா சொன்னேன். இந்த மாதிரி இட்லிய வந்து குட்டி குட்டியா ரெடி பண்ணி வச்சுக்கணும். இட்லியை பொடி பண்ணி வைத்து கழுவும், அதாவது கட் பண்ணி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு வந்து தேவையான பொருள் இட்லி. சில்லி இட்லிக்கு தேவையான பொருள் இட்லி தெரியாதா? அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், கேப்சிகம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து இது இஞ்சி பூண்டு, அதாவது குட்டி 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 குட்டியா கட் பண்ணிக்கணும். அப்பதான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மூணு சாஸ் தான் சேர்க்க போறோம், சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ். மூணு சாஸ்மே எங்க வீட்டுல வந்து கொஞ்ச நாளா தான் வாங்கி செஞ்சுட்டு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் கடைசியா வந்து இந்த கார்ன்ஃபிளவர் மாவு, அது இப்படி கரைச்சி வச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொன்னாதான் எனக்கே தெரியும் ஐடியா என்னன்ட்டு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குட்டி இட்லி இருக்கு இல்லையா, இந்த இட்லிய வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஓகே, இப்ப எண்ணெயை வந்து போட்டு வறுக்கணுமா? வறுத்துருக்கணுமா? ஆமா, எண்ணெயை வந்து அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் தனியா. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த சாஸ் ரெடி பண்ண போறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் நல்லா சூடா இருக்கும் போது போட்டாதான் இட்லியில வந்து நிறைய தண்ணி வராது. இல்லனா இப்படி வருது. சாரி, தப்பா சொல்லிட்டேன். எண்ணெய் நல்லா சூடா இருக்கும் போது போட்டாதான் இட்லியில வந்து எண்ணெய் பிடிக்காது, அதாவது எண்ணெய் ஊற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப வந்து இல்ல, இந்த இட்லி வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எப்படி சூடாவி பருக்கு, அப்படி பொன்னிறமா இருக்குல்ல, இந்த மாதிரி வந்து எல்லா இட்லியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம இப்ப எல்லாத்தையும் போட்டு வதக்க போறோம். வதக்க போறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க, கொஞ்சமா. தேவையான அளவுக்கு எண்ணெய். ஆமா, எண்ணெய் வந்து நான் ஆல்ரெடி வந்து இத பொரிச்ச எண்ணெயை ஊத்தணும்னா எண்ணெய் ஆல்ரெடி ஹீட்டா தான் இருக்கும். அதனால நான் ஸ்ட்ரைட்டா இப்ப வந்து இஞ்சி பூண்டு இருக்குல்ல, இத போட்டு வதக்க போறேன். இப்ப போடுறேன், சொன்னல எண்ணெய் சூடாவே இருக்கு, போட்டு இடி வதக்கிக்கணும். கொஞ்சமா லைட்டா அடி போட்டு வதக்கிக்கோங்க. அது கூட அப்படி இந்த சில்லியும் போட்டு வதக்கிக்கோங்க. நான் சில்லிக்கு வந்து கம்மியா தான் போட்டிருக்கேன், ஏன்னா வந்து சில்லி சாஸ் போட போறேன், ஸோ அதனால வந்து சில்லி கம்மியா தான் போட்டிருக்கேன். என் பசங்களுக்கு வந்து காரமா சாப்பிட்டா பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க, எனக்கும் காரம் பிடிக்காது, அதனால சில்லி வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த வெங்காயம் இருக்குல்ல, இந்த வெங்காயத்தையும் அப்படியே போட்டு, இந்த வெங்காயம் எப்படி கட் பண்ணணும், அப்படியே வந்து ஸ்கியூப் ஸ்கியூபாக கட் பண்ணணும். ஸ்கியூபா கியூபா இந்த மாதிரி கட்ட கட்டமாக கட் பண்ணி இப்படி போட்டணும். எப்படி போடணும்? இப்படி போடணும். போட்டு இதையும் கொஞ்சம் வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சா, இந்த டைம்ல வந்து அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கேப்சிகம் இதையும் வந்து அதோட சேர்த்து போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் நல்லா இப்படி கலவி கொஞ்சம் வதங்க வைக்க வேண்டும். வதங்க விட, வதங்க வைக்க வேண்டுமா விட வேண்டுமா? வதங்கி வதக்க வேண்டும். ஏங்கி வாளியே இவ்வளவு வதங்கணும், அவ்வளவுதான். ஒரு ஸ்பூனா ரெண்டு ஸ்பூனா
நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணேன். அடுத்து அப்புறம் வந்து chili கீழ ஊத்திட்டு ஊத்து ஊத்து இது என்ன சாஸ்? இது வந்து டொமேட்டோ. நான் வரவே மாட்டேது. இந்த டொமேட்டோ வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும். இதுதான் மெயினா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு 2 போட்டு நல்லா அப்படி கிளறி விட்டு சீர கடகம் போய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துறோம். மறந்துட்டேன், தண்ணி எடுத்துறோம். இந்த டைம்ல வந்து உப்பு போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு தண்ணி ஊத்தி வச்சிருங்க. கிட்ட சக்கரை போட சொன்னேன் நான், கொஞ்சமா கொஞ்சமா சக்கரை அவ்வளோதான். தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் தான் மூடி வச்சிருங்க. தேவையான அளவுக்கு தண்ணி போதும். ஏன்னா இது வந்து செமிக்கிறேன். ஓகே, இப்போ மூடி வச்சிடணுமா? ஆமாம், நல்லா கொதிச்சு அப்படி சுருண்டு வரட்டும். கொஞ்சம் இட்லி போட்டு ஆஃப் பண்ணி எடுத்தான். இப்போ வந்து அந்த தண்ணி எல்லாம் நல்ல தண்ணியை நம்ம கொஞ்சம் அப்படியே கிரேவி ஆயிடுச்சு, கட்டி ஆயிடுச்சு. இந்த டைம்ல செமி கிரேவி மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆனால் செமி கிரேவி. ஆமாம், இட்லி இட்லி போட்ட கரெக்டாக ஆகிடும். இப்போ இந்த இட்லி எல்லாம் போட்டுடணும் மொத்தமாக. போட்டு அப்படியே பரட்டி கலரு கலரு கலர் எந்த கலரும் கலர் நேச்சுரல் கலருன்ற கலரு கலர் போடலையா? கடையில எல்லாம் கலர் போட்டு போடுவாங்க கலரா வரணும்ட்டு. நான் எந்த கலருமே போடல. நம்ம கிட்ட இந்த ஸ்பிரிங் ஆனியன் இருந்தா ஸ்பிரிங் ஆனியன் போட்டுக்கோங்க. ஸ்பிரிங் ஆனியன் இங்கிட்ட இல்லைன்றதுனால கொத்தமல்லி போட்டுக்கேன் நான். சரியா கலந்து அப்படியே கொதிக்க விடணுமா? கலந்து என்ன பண்ணணும்? ஐயோ, இந்த தண்ணியை ஊற்றணும். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக்னா, அதாவது அந்த கிரேவியாக வரும்போதே இந்த கார்ன் ஃப்ளவர் மாவை வந்து ஊற்றணும், அது மறந்துட்டேன். மறந்துட்டு இட்லி போட்டேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே ஊற்றிடுங்க. இப்போ ஊற்றினா நல்லா இருக்காது, அதனால் எனக்கு இதுவே கரெக்டாக வந்துச்சு போதும். இப்போ நம்ம டிஷ்ஷு முடிஞ்சிச்சு. இப்போ எடுத்து வினோத் கிட்டே கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்க வேண்டியதுதான். ரிஷி, ரெடியா ஹோட்டல் போகலாம்? சில்லி இட்லியே ஒரு மார்க்கமாக தான் வந்துருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் இது செய்கிறேன், அதனால வந்து எந்த குறையும் சொல்ல முடியும். என்னம்மா என்ன சாப்பிடலாம்? ஹோட்டலே சாப்பிடலாமா? சில்லி இட்லி வந்து பாரு, செமையாக இருக்கு. நல்லா இல்ல தானே? அப்ப ஹோட்டல் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, நீ என்னமா பண்ற? டிராயிங்கா? என்னமா டிராயிங் அது காட்டு. என்னமா அது ரொம்ப டிஃபரெண்டா இதை வரையற, பேய் வரையற? பேய் தானே அது? அவ்வளவு காமெடியா வச்சிருது. என்ன பண்ற? ரொம்ப ஓரம் சீன் போடாத. இந்தா கடலே, நான் உயிருக்கு மட்டும் ஆகாதோ நீங்கள் பார்த்துக்கங்க. அப்பெல்லாம் ஒன்றும் ஆகாது. வீடியோ ப்ரூஃப் ஆகுது. நல்லா தான் இருக்கும். எப்படி இருக்கு? நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். பாஸ் ஆகிட்டேன். என்ன வேணும்? தலைய தூக்காம சாப்பிட்டுட்டே இருக்க. நல்லா இருக்குங்களா? மத்தியானம் செஞ்ச பொருளையே நீ வந்து நைட்டுக்கு வச்சா சாப்பிட மாட்ட, புதுசா கேப்ப. இப்ப இப்படி சாப்பிட்டு இருக்கியே, அதுவோ காலையில செஞ்ச இட்லி, மீந்து போன இட்லி இது. அப்படிலாம் கிடையாது. சாப்பாடு ஃபுட்டு வேஸ்ட் பண்ண கூடாது. சில்லி இட்லி சில்லி இட்லி நல்லா இருக்கு.